ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்க 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ட்ரிக்ஸை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நான் நிறைய ட்ரிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதில் பாதி ட்ரிக்ஸ் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். மீதி ட்ரிக்ஸை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா சொன்னால் ரொம்ப லென்த் அதிகமாக போயிடும். உங்களுக்கு ட்ரிக்ஸ் அதிகமாக சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் வீடியோவும் போர் அடிச்சிடும். அதனால நம்ம இன்னொரு வீடியோவில் இந்த மிச்சர் டிப்ஸை பார்க்கலாம். இப்போ நான் 10 இம்பார்ட்டன்ட் ட்ரிக்ஸ் இதுலேயே அந்த இதுலேயே நான் இம்பார்ட்டன்டாக ஒரு 10 ட்ரிக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ட்ரிக் வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜை பின் பண்ணி வைக்கிறது. அதாவது இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷனில் இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு குரூப்பில் இருக்கலாம், இல்லை தனியாக யாரு கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட மெசேஜ் பண்ணிருக்கீங்கன்னு வைங்க. அந்த மெசேஜை வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டில் இருக்கும். அதனால நீங்கள் அடிக்கடி அந்த இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால், நீங்கள் அவங்க ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்க, இப்போ அவங்க இன்னொருத்தையும் யாரும் மெசேஜ் அனுப்புனா அந்த அந்த சேட் வந்து கீழே போயிடும். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பின் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த சேட் மேலேயே இருக்கும். அதனால நீங்கள் அதிக உங்களுக்கு அதிக மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு அந்த சேட் வந்து மேலேயே தான் இருக்கும். அந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ரெண்டாவது ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப்பில் இருப்போம், இல்லை ஏதாச்சும் தனியாக ப்ரைவேட்டில் மெசேஜ் பண்ணிருப்போம். அப்படி மெசேஜ் பண்ணுறப்போ சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் நினைப்போம். அது ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர் வந்திருக்கலாம், ஒரு இமெயில் ஐடி வந்திருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் வந்திருக்கலாம். அதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நம்ம நினைப்போம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மார்க் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதாவது அந்த இது அழுத்தி பிடிச்சினா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்கும். அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஆயிரும். மாதிரி அந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ்லாம் நம்ம ஒரு தனியாக ஒரு இதுக்குள்ளே போயிருக்கும். இதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோன் நம்பர் அதெல்லாம் இம்பார்ட்டன்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு இதில் போய் சேவ் ஆயிரும். அந்த சேவ் ஆனால் எப்படி எடுக்கணும்னா, செட்டிங்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் மெசேஜ்னு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த ஸ்டாரில் போட்டது எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் மெசேஜில் இருக்கும். அது நீங்கள் ஏதாச்சும் இம்பார்ட்டாக இருந்தால் நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மூணாவது ட்ரிக், இது ரொம்ப 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 ஜாலியான ட்ரிக்னு கூட சொல்லலாம். ஏன்னா சில பேருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் சொல்லலாம், இல்லை ஹாப்பி பொங்கல் தீபாவளி அது மாதிரிலாம் நீங்கள் அனுப்பணும்னா டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் அனுப்பலாம். சாதாரணமாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரண ஃபாண்ட்டு தான் இருக்கும். நமக்கு அந்த ஃபாண்ட்டெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கும். இப்போ புதுசாக நிறைய ஃபாண்ட்ஸ் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபாண்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் அனுப்புறது வந்து போல்டாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்டார் அழுத்திட்டு இங்கே என்ன மெசேஜ் வேணுமோ டைப் பண்ணிட்டு மறுபடியும் லாஸ்ட்டில் ஒரு ஸ்டார் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி போல்டாயிரும். இதை நீங்கள் அனுப்பிக்கலாம். இல்லை எனக்கு உங்களுக்கு இட்டாலி ஃபாண்ட்டில் உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட்டு அந்த மெசேஜ் அனுப்பிட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்டால் கொடுத்துருங்க. செலக்டால் கொடுத்தோன்னே உங்களுக்கு இட்டாலிக்குன்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தா உங்களுக்கு இட்டாலி இந்த மாதிரி வந்துடும். இதை நீங்கள் அனுப்பிக்கலாம். உங்களுக்கு அந்த வேர்டை வந்து அடித்த மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கர்வ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், இதை கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் அடித்த மாதிரி வந்துடும். அப்புறம் மறுபடியும் இதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நாலாவது ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகலைன்னு கூட மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் பார்த்தோம்னு சில பேருக்கு டவுட்ஸ் வரும். அதை நம்மளே கூட நிறுத்தி வைக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க, இவன் யார் யார் உள்ள சேட் பண்ணியிருக்கான், எவ்வளோ நேரம் சேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்குறதுக்கு வாட்ஸ்அப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ எம்பி அவங்களுக்கு அதாவது எவ்வளோ ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கோம், எவ்வளோ வீடியோஸ் அனுப்பியிருக்கோம், முத கொண்டு அதை எல்லாமே பார்க்க முடியும். அந்த ட்ரிக்கை நீங்கள் மற்றவங்களோட மற்றவங்க ஃபோனை நீங்கள் எடுத்து பார்க்கலாம், இல்லை உங்கள் ஃபோன்லேயே நீங்களும் இது பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃபோனில் அதை டெலீட்டும் பண்ணிக்க முடியும். அதில் அது என்ன பண்ணணும்னா, செட்டிங்ஸ்க்குள்ளே டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஸ்டோரேஜ் யூஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் யாருக்கு எப்போ மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க, குரூப்பில் அனுப்பியிருக்கீங்களா, மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களா, இல்லை ப்ரைவேட் அனுப்பியிருக்கீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வாட்ஸ்அப்பில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் இது பண்ணிட்டு டெலீட்டும் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் இதாகும். அதனால் இந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் நிறைய இருப்பாங்க. அப்படி அந்த குரூப்பில் வர சில மெசேஜ்லாம் ப்ரைவேட்டாக இருக்கணும், அந்த வீடியோஸ்லாம் யாரும் பார்க்கக்கூடாது, அந்த இமேஜஸ்லாம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த குரூப்லேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த குரூப்பில் மேலே ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற குரூப்பில் போய்க்கோங்க. அந்த குரூப்பில் மேலே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்போட ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மீடியா விசிபிலிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக எஸ் இருக்கும். நீங்கள் நோ கொடுத்துட்டீங்கன்னா, நோ கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மெசேஜும் அதில் சேவ் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நீங்கள் உங்களுக்கு எல்லாம் சேவ் ஆகணும்னா மறுபடியும் டிஃபால்ட்டில் எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் எல்லாம் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரிக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஆறாவது பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய ஸ்டேட்டஸ் வைக்கிற நிறைய ஆள் இருப்பாங்க. ஸ்டேட்டஸ் அப்படியே ட்ரெயின் மாதிரி அப்படியே போகிற நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் காட்டுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து சில பேருக்கு பார்க்கணும், சில பேர் பார்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதுக்காக இந்த ட்ரிக்கை மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். யார் யார் வேணுமோ நீங்கள் தனித்தனியாக டிக்கும் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப நீங்கள் அன்டிக்கும் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் எங்களுக்கு, இப்போ ஒரு 10 ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களா, அதில் ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் எங்களுக்கு இருக்கக்கூடாதுனா அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மட்டும் அதை ஆஃப் பண்ணிடுங்க. அவங்களுக்கு அந்த இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு போகாது. மறுபடியும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஸ்டேட்டஸ் மிச்சம் 9 ஸ்டேட்டஸ் போகும், அந்த ஒரு ஸ்டேட்டஸ் போகாது. அப்படி நீங்கள் அதை பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேனில் ஒரு மூண்டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும். சாதாரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மை காண்டாக்ட்ஸ்ன்னு இருக்கும், இல்லை மை காண்டாக்ட்ஸ் எக்ஸப்ட்னா நீங்கள் உங்கள் காண்டாக்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கிறத தவிர மற்ற எல்லாத்துக்கும் போகும். இல்லை ஒன்லி ஷேர் வித்துன்னு இருக்கும், அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு யார் யாருக்கு வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் போகும். அதுக்கப்புறம் கீழே அந்த டிக் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் இங்கே டன் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ட்ரிக் கூட பண்ணுவாங்க. அடுத்து ஏறாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு ஸ்பை மாதிரி தான். என்னென்னா, இப்போது நம்ம ஃபோனை வாங்கி ஒரே ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம யார் யாருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக மெசேஜ் அனுப்பியிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். யாராக இருந்தாலும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்துக்கோங்க, எந்த சேட்லேருந்து ஒரு மெசேஜ் வேணால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்வர்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபார்வர்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட்லி சேட்னு ஒரு இது கொடுத்து ஒரு மூணு நாள் இது கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக இப்போ அதிகமாக சேட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அதை வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது யார் நம்மளால் ஆஃப் பண்ணி வைக்க முடியாது, அது வாட்ஸ்அப்போட டிஃபால்ட் இது. அது நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை கெட்ட விஷயத்துக்கு எப்படி தெரிஞ்சு யார் யாருக்கு அதிகமாக சேட் பண்ணுறா அப்படின்னு பார்க்குறக்கும் அதில் ஆள் இருக்காங்க. அந்த ட்ரிக்கை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு யார் யாரெல்லாம் அந்த ட்ரிக்கை வச்சு பல்ப் வாங்கினீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி. அடுத்து இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இது வந்து நான் முன்னாடி சொன்னது வந்து இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன்லாம் ஒரு இது பின் பண்ணி வைக்கிறது. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சில அன்வான்டட் சேட்ஸ்லாம் நம்மளுக்கு நிறையா வரும், அது நம்ம அப்புறமேலும் சேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். திடீர்னு இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷனில் இருக்கும்போது அன்வான்டட்லாம் வரும், அப்படி நம்ம அன்வான்டட்லாம் வர்றதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அது ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இல்லாமல் மறுபடியும் இன்னொரு டைம் போய் நம்ம அந்த இதை போய் பார்த்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் கூட அந்த அன்வான்டட் சேட்டில் இருக்கோ அந்த அந்த கான்வர்சேஷன் வந்து அழுத்தி பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலே மார்க்கஸ் அன்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அன்ரீட் ஆயிரும். அதாவது நீங்கள் கடைசியாக அந்த ரீடர்ஸ் ரீடு வந்து ஆனால் தான் இருக்கும், நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த சேட்டை படிச்சுக்கலாம். இது அன்வான்டட் சேட்டுக்கு மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒன்பதாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா, இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கலாம், குரூப்பில் ஒரு வீடியோ அனுப்புகிறீங்க, இல்லை ஒரு இமேஜஸ் ஃபோட்டோ ஃபைல்ஸ் இது மாதிரி அது மாதிரி நீங்கள் அனுப்புறீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து யார் யார் பார்த்துருக்கா, யார் யார் பார்க்கல, யார் யாருக்கு டெலிவரி ஆகிருக்கு, யார் யாருக்கு சிங்கிள் டிக்கா இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸும் நான் அதில் பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை பார்க்காமே நிறைய பேர் நான் பார்த்துட்டேன், அதை நான் இது பண்ணிட்டேன், நிறைய இப்போ ஒரு ஜிப் ஃபைல் அனுப்பியிருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒன்று அனுப்பிக்கலாம். அது நிறைய பேர் பார்க்காம, இல்லை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. அதுக்கு தான் அதை நீங்கள் அனுப்புனதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே ஐ பட்டன் ஆட் இருக்கும், அந்த ஐ பட்டன் கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு டெலிவரி ஆகுது, யார் யார் டவுன்லோட் பண்ணியிருக்கா, யார் யாருக்கு இன்னும் சென்டே ஆகலை, அது எல்லா விவரமும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது நிறைய பேருக்கு குரூப் வச்சுருக்கீங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பத்தாவது பார்க்க போகிற ட்ரிக் வந்து, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆடியோ மெசேஜ் அனுப்புறது கொஞ்சம் பழக்கம் இருக்கும், சேட் பண்ண தெரியாதவங்களுக்கு எல்லாமே இந்த ஆடியோ மெசேஜ் அனுப்புவாங்க. ஆடியோ மெசேஜ் அப்படி அனுப்பும்போது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது மாதிரிலாம் பேசுறதுக்கு விருப்பப்படுவாங்க, அவங்களால அப்படி அழுத்தி பிடிச்சிருக்கிறது ரொம்ப கைவலிக்கும். அதுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெக்கார்ட் சிம்பில் அழுத்தி பிடிச்சி மேலே தண்ணினா ஒரு லாக் ஆப்ஷன் இருக்கும், அந்த லாக் ஆப்ஷன் இது பண்ணிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நேரம் வேணால், மறுபடியும் அதை கேன்சல் கொடுத்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிடும், நீங்கள் இனிமேல் அழுத்தி பிடிச்சி இது பண்ண தெரியல. தட்ஸ் அ வீடியோ. இந்த 10 ட்ரிக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர், இந்த 10 ட்ரிக்கு பிடிச்சதை மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்கில் எந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எது தெரியலன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பை ட்ரிக் மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா, அதெல்லாம் யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல, நான் அது யூஸ் பண்ணி பல்ப் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, அதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, இன்னொரு ட்ரிக் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன், அதை மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். Time is barely on our side. I don't wanna waste what's left.